அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்மளுடைய விதிவிலக்காக திகழ் சேனல்ல நம்ம பார்க்க போறது ஒரு மோட்டிவேஷனல் ஸ்டோரி தான். ஒரு ஃப்ளைட், இந்த ஃப்ளைட்ல ரெண்டு பேர் இருக்காங்க. ஒன்று வந்து பைலட், இன்னொரு வந்து கோ பைலட். இவங்க ரெண்டு பேரும் நிலாவை போய் அந்த நிலாவில் வந்து ரிசர்ச் பண்ணுறதா இவங்களுடைய ஒர்க்காக இருக்குது. ஸோ அதனால் இவங்க நிலாவை நோக்கி போகிறாங்க. நிலாவை நோக்கி போகும்பொழுது நிலாவை சென்று அடைஞ்சிட்டாங்க. அடைஞ்ச உடனே அங்கே இருந்து அவங்களுக்கு கமெண்ட் வருது, பைலட் நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு காலை வைங்க அப்படின்னு சொல்லிட்டு. பைலட் ஒரு நிமிஷம் யோசிக்கிறாரு, அச்சுச்சோ நம்ம காலை வச்சோன்னா என்ன ஆகுமோ, ஏன்னா நம்ம இந்த பூமியில் இருந்து நிலாவை நோக்கி போகிறோம், நிலா கிட்டே வந்துட்டோம், நிலாவில் நம்ம வச்ச உடனே என்ன மாதிரியான ரியாக்ஷன்ஸ் இருக்கும், ஒருவேளை நம்ம பறந்துடுவோமோ இல்லை கருகிடுவோமோ அப்படின்னு அவருக்கு ஏகப்பட்ட யோசனை அந்த ஒரு நிமிஷத்தில் வந்துட்டு போச்சான். உடனே அடுத்த கமெண்ட் வருதான், கோ பைலட் நீங்கள் முதல்ல காலை வைங்க அப்படின்னு சொல்லிட்டு. கோ பைலட் எதையுமே யோசிக்காமல் உடனடியாக அந்த நிலால இறங்கிட்டாராம். அவர் தான் வேறு யாருமே இல்லை, நீல் ஆம்ஸ்ட்ராங். நம்மளுக்கு என்ன தெரிய வருது அப்படின்னா, நம்ம ஆப்பர்ச்சுனிட்டிஸை, நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய சந்தர்ப்பங்களை நல்லாவே பயன்படுத்திக்கணும். உண்மையாகவே பைலட்டுக்கு தான் அந்த வாய்ப்பு கிடச்சிச்சு, பைலட்டாக இருந்த ஆம்ஸ்ட்ரிங்க்கு தான் அந்த வாய்ப்பு கிடச்சிச்சு. ஆனால் அவர் அதை பயன்படுத்த தவறுனதுனால நீல் ஆம்ஸ்ட்ராங் கோ பைலட்டாக தான் இருந்தார். ஆனால் அவருடைய பேர் தான் இன்றளவும் நிலைச்சிருக்கு. ஸோ எந்த ஒரு விஷயத்தை நம்ம செய்கிறதுனாலும் துணிஞ்சு அதில் வரக்கூடிய ப்ரோஸ் அண்ட் கான்ஸ், அது நல்லதாக இருக்கலாம் இல்லை கெட்டதாக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் நம்ம வந்துட்டோம் அதை செஞ்சு தான் ஆகணும் அப்படிங்கிற முயற்சியோட செய்யுங்க. கிடைக்கக்கூடிய வாய்ப்பை கரெக்டாக பயன்படுத்திக்கோங்க. ரெண்டு பேரும் லேண்ட் ஆகிட்ட பிறகு ஆம்ஸ்ட்ரிங், அவர் வாழ்க்கையிலேயே நான் ரொம்ப வருத்தப்படக்கூடிய விஷயம் அந்த ஒரு நிமிஷத்தை நான் பயன்படுத்திக்காது தான், அந்த அளவுக்கு அந்த ஒரு நிமிஷம் என் வாழ்க்கையே மாற்றிடுச்சு, என்னுடைய பேரையே யாருக்குமே தெரியாத அளவுக்கு ஆயிடுச்சு, நான் நிலா வரைக்கும் போயிட்டுமே அந்த இடத்துல நான் முயற்சி செய்யாமல் அந்த ஒரு நிமிஷத்தை நான் யூஸ் பண்ணாமல் விட்டதுனால இன்றளவும் நான் வருத்தப்படுறேன் அப்படின்னு சொல்லி ஆம்ஸ்ட்ரிங் சொன்னாராம். மும்பை மூவியில் சத்யராஜ் அவர்கள் சொல்கிற மாதிரி தான், ஸோ யாருடைய பேர் முதல்ல வருதோ அவங்கள மட்டும்தான் இந்த உலகம் ஞாபகம் வச்சுக்கும். அதனால் கிடைக்கக்கூடிய வாய்ப்பை கரெக்டாக பயன்படுத்திக்கோங்க. அதுக்கு பிறகு வருத்தப்படுறதுல எந்த வித பிரயோஜனமே இல்லை. நன்றி, வணக்கம்.